117வது உலக உத்தம தலைவன் தெய்வீக திருமகன் சித்தர் எங்கள் உல கொலைச்சாமி ஐயா தேவர் திருமகனார் அவர்களுக்கு நான் சார்ந்த அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஐயா அவர்களை தரிசிக்க முதற் மாலையாக நெல்லையில் இருந்து நாங்கள் கிளம்புகிறோம். அதைத் தொடர்ந்து நாளை அக்டோபர் 30ஆம் தேதி சுமார் 100,000 பேருக்கு எங்கள் அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்க இருக்கிறோம். அந்த அன்னதானத்தை தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த 117வது தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு தேவர் திருமகனார் அந்த மணிமண்டபம் முன்னாடி 2 மண்டபங்களை நேற்றைய தினம் தமிழக முதல்வரால் திறக்கப்பட்டது. அதற்கு எங்களுடைய முக்குளத்தர் சமூக மக்களின் சார்பாகவும் நான் சார்ந்த அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நான் முதல்வர் அவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அனைத்து மக்களும் தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக அழகான முறையில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்த தமிழக அரசுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.